கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவிடம் இரண்டாவது நாளாக விசாரணை. கோடநாடு பங்களாவில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் குறித்து சசிகலாவிடம் தனிப்படை கேள்வி. சென்னை ஐஐடியில் மேலும் 12 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரிப்பு. தமிழகத்தில் வரும் 8 தேதி மீண்டும் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. ஒரே நாளில் 100,000 முகாம்களை நடத்தி தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு என தகவல். இந்தியாவில் கொரோனா தினசரி தொற்று அதிகரிப்பு. 24 மணி நேரத்தில் 2,451 பேருக்கு பாதிப்பு உறுதி. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மண்டபத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை விடுவிக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என தகவல். டெல்லி வந்த பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு. போரிஸ் ஜான்சனை கைகுலுக்கி வரவேற்றார் பிரதமர் மோடி. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக முதலமைச்சர் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு. அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட 23 பேர்களை உறுப்பினர்களாக நியமித்து அரசாணை வெளியீடு. கூடுவாஞ்சேரியில் ரேஷன் அரிசி பதுக்கலுக்காக வீடு வாடகைக்கு எடுத்த கும்பல் கைது. 17 டன் கடத்தல் ரேஷன் அரிசி, 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். ஊத்தங்கரை அருகே வட்டார அலுவலக வளாகத்தில் இருந்த 12,000 பாட புத்தகங்கள் மாயம். வட்டார கல்வி அலுவலக உதவியாளர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம். மழையால் பழனி கொடைக்கானல் சாலையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. மண் குவியல்களை அகற்றும் பணி தீவிரம். பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் இருந்து மேலும் 18 பேர் அகதிகளாக ராமேஸ்வரம் வருகை. கடந்த ஒரு மாதத்தில் அகதிகளாக வந்தவர்களின் எண்ணிக்கை 60 உயர்வு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் 3 அலகுகளில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்க நடவடிக்கை. விசாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் மூலம் 60,000 டன் நிலக்கரி வந்தடைந்தது. ஈரோடு சந்தையில் ஒரே வாரத்தில் குவிண்டாலுக்கு 1,500 ரூபாய் சரிந்தது மஞ்சள் விலை. மராட்டியத்தில் விளைச்சல் அதிகரித்ததால் பாதிப்பு என விவசாயிகள் கவலை. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை சந்திக்க சென்றபோது அதிமுக நிர்வாகிகளிடையே மோதல். அதிமுக ஜெயலலிதா பேரவை நிர்வாகி காலணியால் தாக்கியதாக பெண் நிர்வாகி போலீசில் முறையீடு. கொல்லிமலை வனப்பகுதிகளில் தூக்கி வீசப்படும் மது பாட்டில்கள். சுற்றுலா பயணிகள் செயலால் வனவிலங்குகளுக்கு ஆபத்து என சமூக ஆர்வலர்கள் புகார். இரண்டு ஆண்டுகளுக்கு பின் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பாரம்பரிய முறைப்படி பக்தர்கள் யாத்திரை. புதுக்கோட்டை அருகிலிருந்து மாட்டு வண்டி பூட்டி ஏராளமானோர் பயணம். கிருஷ்ணகிரி அருகே விளைநிலத்தில் தஞ்சமடைந்துள்ள யானைகளால் மக்கள் அச்சம். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் முயற்சி.
ரஷ்யாவின் பிடிக்கு சென்றுவிட்ட மரியுபோலில் 120,000 பேர் சிக்கியிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். அனைவரையும் பத்திரமாக மீட்க போதிய உதவிகளை வழங்குமாறு மேற்குலக நாடுகளுக்கு வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.